எம் ஸ்கொயர் ஸ்பா அண்டு தெரபி சென்டர் திறப்பு விழா அர்ஜுன விருதாளர் ஆணழகன் பாஸ்கரன் திறந்து வைத்தார். எம் ஸ்கொயர் ஸ்பா அண்டு தெரபி சென்டர் அர்ஜுனா விருது பெற்ற ஆணழகன் பாஸ்கரன், இரும்பு மனிதர், உடல் வலு சங்க செயலாளர் கண்ணன், தமிழ் திரைப்பட நடிகை மற்றும் ஸ்குவாஷ் விளையாட்டு வீராங்கனை கோமல், உலக அளவிலான விளையாட்டு வீரர்களுக்கான பயிற்சியாளர் பத்மநாபன், எம் ஸ்கொயர் நிர்வாக இயக்குனர் மீனா ஓஜா ஆகியோரால் திறப்பு விழா வார கொண்டாட்டம் வேர்ல்ட் லெவல் பாடி பில்டிங் சாம்பியன்ஷிப் சாம்பியன் நானே. எம் டூ யூனிசெக்ஸ் ஸ்பா சென்னையில் முதல் முறையாக தமிழ்நாட்டிலேயே இன்று மிகவும் சீரோடும் சிறப்போடும் திறப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த எம் டூ ஸ்பா வந்து அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் ஒரு உகந்த இடமாக அமைந்துள்ளது. இந்த யூனிசெக்ஸ் ஸ்பா வந்து எம் டூ யூனிசெக்ஸ் ஸ்பா வந்து எந்த விதமான இன்ஜுரியும் சரி பண்ணுறக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த இடம் இதை ஓப்பன் பண்ண மேடம் மீனா அவர்களுக்கும், அவர்களுக்கு உறுதுணையாக சப்போர்ட்டிவாக இருந்த நண்பர் கண்ணன் அவர்களுக்கும், இன்ஸ்ட்ரக்டர் குமார் அவர்களுக்கும், மற்றும் அவர்களுடைய குழுவை சேர்ந்த அனைவருக்கும் எங்கள் பாடி பில்டிங் சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இதில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? மற்ற இதில் வந்து ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ஸ்பா ஒரு ஃபிட்னஸ் சென்டர்னு ஓப்பன் பண்ணுறாங்கன்னா, அதில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஹோல்டர் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து வர்ற பர்சனுக்கு வந்து நல்லா சொல்லிக் கொடுக்க முடியும். அந்த சர்டிஃபிகேட் ஹோல்டர்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் ஹோல்டர் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறையா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபிட்னஸ் சென்டர் இருக்குது, அதெல்லாம் வந்து அதிகம் சர்டிஃபிகேட் ஹோல்டர் இல்லை. அவங்கவுங்க வந்து ஒரு ஃபிசிக்கலாக தான் தெரிஞ்சுட்டு பண்ணுறாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்களோட ட்ரைனர்ஸ் கூட பார்த்திங்கன்னா எல்லாருமே சர்டிஃபிகேட் ஹோல்டர். அது வந்து ரொம்ப ஒரு சிறந்த ஒரு இந்த இடம் வந்து அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பா நல்ல ஒரு ஃபிட்னஸ் ஆலோசனை கண்டிப்பா அவர் வந்து கொடுப்பாரு. என்னோட இதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல உணவு முறையும் பழக்க வழக்கங்களும் நல்லா இல்லை, ரொம்ப ஒரு நல்ல ஹேபிட்டா இல்லை. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபிட்னஸ் சென்டர் இந்த மாதிரி ஸ்பாலாம் இருக்கிறது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்கள வந்து வெளியே கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சென்னையில் இவங்க திறந்துருக்கிற இந்த ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டிலே வந்து ஃபஸ்ட்டாக திறந்துருக்காங்க. இவங்களோட ஸ்பா வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கண்டிப்பாக இது வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பா வர்றதுக்கு வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு இன்ஜுரியுமே இல்லாமல் நம்ம உடம்பை ஃபிட்னஸாக வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. இப்போ இந்த ஸ்பா வந்ததுனால கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரொம்ப இது ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இடமா இருக்கும். என்னை பொறுத்த நான் வந்து 25 வருஷமாக பாடி பில்டிங்கில் என்ன இருக்கேன், எனக்கு கூட இன்ஜுரிகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற நிறைய பாடி பில்டர்ஸ், நிறைய ஸ்போர்ட்ஸ் மேன் எல்லாருக்குமே வந்து இன்ஜுரியோடு தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்பாவை யூஸ் பண்ணி அவங்க வந்து மேலும் அவங்களோட ஸ்போர்ட்ஸை வளர்த்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு கண்டிப்பான இது ஒரு நல்ல ஒரு இடமா இருக்கும். உடல் ரீதியாக தனி மனிதர்களுக்கு இதோட பெனிஃபிட் எப்படி? கண்டிப்பாக வந்து ஜென்ரல் பர்சனுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டங்களில் அவங்களோட பண்ணுற ஒர்க்கு வந்து மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து அவங்களுக்கு தேவையான மசாஜ் அண்டு அவங்க பண்ணிக்கிறக்கூடிய இந்த தெரபிஸ்ட்லாம் வந்து அவங்கள வந்து மைண்ட் லெவலில் கண்டிப்பாக அவங்கள வந்து ரிலாக்ஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறோம். அதே போல் அவங்களோட ஹெல்த் லெவல்லையும் ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறோம். அதுக்கு வந்து இந்த ஸ்பா வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இப்போது தமிழ்நாடு சென்னையில் வந்து கைவிட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் ஆணவர்கள்லாம் இருக்காங்க. சரிங்களா, இனிமே
ஒரு மோட்டிவேஷனோட நல்லா எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறது வந்து உண்மைக்கே வந்து நீங்கள் கேட்குற கேள்வி வந்து இது சரியான கேள்வி. ஏன் கேட்டிங்கன்னா சென்னையில் வந்து கைவிட்டு அளவுக்குன்னு இல்லை, இன்றைக்கி இப்போ வந்து சவுத் கொரியாவில் வேர்ல்டு லெவலில் வின் பண்ணிவிட்டு நம்ம தமிழ்நாடு டீமு அதுலேயும் சென்னையில் பர்டிகுலராக இருக்கிறவங்க 8 பேர் மெடல் வின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாங்க. அவங்களுக்கு பாடி பில்டிங் அசோசியேஷன் சார்பாக ஒரு நல்ல வரவேற்பு ஒன்று கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு லெவலில் இந்தியா லெவலில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு இருக்குது பாடி பில்டிங்கில். ஏன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற எல்லா பாடி பில்டருமே தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்கிறாங்க. இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுட்டு கேளுங்க. இனாகுரேஷன் ஆஃபர் என்ன இருக்கு? அதே மாதிரி பாடி பில்டிங் இந்தியா லெவலில் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஸ்பான்சர் பண்ணுறீங்களா? சார் ஃபார் கம்மிங் டுடே. நாங்கள் வந்துட்டு ரொம்ப ஹாப்பி. ஆஸ் நாங்கள் இங்கே சொன்ன மாதிரி என் பேர் மீனா ஓஜா. என் ஸ்கொயர் வந்துட்டு நானும் என் சிஸ்டர் ப்ளஸ் எங்கள் கோச் எங்கள் எல்லாரோட ஐடியா கலந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸ்க்காகனு கம்ப்ளீட்டாக சார் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு இப்போது வந்துட்டு ஹீலிங் பண்ணுறதுக்கு அவங்க இன்ஜுரி க்யூர் பண்ணுறதுக்கு எதுவுமே பர்டிகுலர் சரியான நல்ல ஸ்பேஸ் இல்லை. ஸ்பேஸ் இருந்தால் கூட பீப்புள் ஹாவ் டு பி சர்டிஃபைட், தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதனாலேயே நாங்கள் இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் எடுத்திருக்கோம் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஹீல் பண்ணுறதுக்கு. இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஸ்போர்ட்ஸ் தெரப்பின்னு நாங்கள் ரொம்ப யோசிச்சுட்டு என்னெல்லாம் ஹீலிங்ஸ் இருக்குது அது எல்லாமே ரொம்ப அனலைஸ் பண்ணிட்டு அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நிறைய வந்துட்டு தெரப்பிஸ் நாங்களே இது பண்ணிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். லைக் ஸ்பெஷல் இன்ஜுரிஸ் இருக்குது, நிறைய வந்துட்டு டீப் ஓல்ட் இன்ஜுரிஸ் இருக்குது, அது எல்லாமே ஹீல் பண்ணுறதுக்கு. அது நாங்களும் எங்களோட தெரப்பிஸ்ட் எல்லாருமே உங்களை மோஸ்ட் வெல்கம் பண்ணுறோம். யாரெல்லாம் இண்டிவிஜுவல் ஆர் லைக் நார்மல் பப்ளிக் ஆர் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் லைக் எவ்ரி ஒன் எல்லாருக்காகவுமே இந்த பிளேஸ் வந்துட்டு ஓப்பனாக இருக்குது. எல்லாருமே வரணும். யாரெல்லாம் அவங்க ஹெல்த்தில் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க, யாரெல்லாம் அவங்க ஹெல்த்துக்காகனு டைம் ஒதுக்க முடியும், யாரெல்லாம் அவங்க ஹெல்த்து ரொம்ப மஸ்ட்டு, தென் மை டைம். ஹெல்த் மஸ்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இங்கே விசிட் பண்ணணும். நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ஹாப்பி டு ட்ரீட் யூ ஆல் ஃபார் யோர் குட் லைஃப், ஃபார் யோர் ஹெல்த்தி லைஃப், ஃபார் யோர் பெஸ்ட் லைஃப். இனாகுரேஷன் ஆஃபர் இருக்கா? இனாகுரேஷன் ஆஃபர் வந்துட்டு சார் நான் சொன்னேன் லாஸ்ட் இப்போ 1 வீக் டோட்டல் நாங்கள் ஆல்ரெடி ஃபுல். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா இது இனாகுரேஷன் மந்த்னால 1 மந்த் இஸ் 50% ஆஃப் கண்டிப்பாக. நான் எல்லாமே வந்துட்டு இந்த டைமில் இந்த ஆஃபர் கூட அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், இந்த டிஸ்கவுண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்கள் ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும், உங்கள் லைஃப்க்கு நல்லா இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்களுக்கு, பெருமையாக இருக்குது. எம் ஸ்கொயர் இட்ஸ் கம்ப்ளீட்லி பை மீனா ஓஜா. நாங்கள் எல்லாம் சப்போர்ட்டுக்கு இருக்கோம். ஐ எம் ஆக்ட்ரஸ் கோமல் ஷர்மா. ஐ எம் ஆல்சோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர். ஐ ஹவ் ரெப்ரசன்டட் இந்தியா ஃபர்ஸ்ட் வாஷ் அண்ட் ஆல்சோ அன் ஆத்லீட் அண்ட் மாரத்தான் ரன்னர். நான் 21 கிலோமீட்டர்ஸ் மாரத்தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், டாப்பில் வந்திருக்கேன் சென்னை மாரத்தான். ப்ளஸ் ஐ எம் ஆல்சோ மிஸ் சவுத் இந்தியா. நான் இப்போ ஒரு 10 படம் நடிச்சிருக்கேன். என்னோடய படம் வந்து 100 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் ஆல்சோ அ பேலே டான்சர், ஜாஸ் டான்சர் அண்ட் ஹிப்ஹாப் டான்சர். ஸோ ஐ திங்க் ஐ ஹேவ் த ரைட்ஸ் டு டாக் மோர் அபவுட் த இன்ஜுரி. ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் பிளேயர் எஸ் ஐ ஹேட் ஃபேஸ்ட் லாட் ஆஃப் இன்ஜுரிஸ். இந்த ஸ்பா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மட்டும் டெடிக்கேட்டடாக இல்லாமல் எல்லாம் காமனாக இருக்குது. இன்ஜுரி வந்து யாருக்கு எப்போ வேணாலும் ஆகலாம். ஒரு சும்மா நீங்கள் உட்காந்து ஏந்திருக்கிறீங்க அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து சுளுக்கு பிடிக்கலாம், எது வேணாலும் ஆகலாம். ப்ளஸ் இது மட்டும் இல்லை, நம்ம காமனர் எல்லாருக்குமே இப்போ ஒரு இது இருக்குன்னா நம்ம சும்மா விட்டுடுறோம் ஓகேங்களா. அது எப்படி வந்து கரெக்டாக ட்ரீட் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. மீனா ஓஜா வந்து இவங்களே வந்து இன்டர்நேஷ்னல் சர்டிஃபைடு யூனோ தெரபிஸ்ட். ஷீஸ் ஒரு ஸ்பா வந்துட்டாலே அங்கே இருக்கிறவங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க அங்கே எம்ப்ளாயீஸ் எல்லாமே. ஆனால் இங்கே ஓனரே வந்து போயிட்டு என்ன என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாமே இண்டிவிஜுவலாக லேர்ன் பண்ணியிருக்காங்க. ஸ்டாஃப் மாறினாலும் இவங்க இருக்காங்க உங்களை கைட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஸ்பெஷலி வி ஆர் டெடிகேட்டிங் திஸ் டு தி ஸ்போர்ட்ஸ் ஃபெட்டர்னிட்டி பிகாஸ் தே ஆர் அவர் ரியல் ஹீரோஸ். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் கன்ஃபார்மாக வாங்க,
எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ப்ளீஸ் கம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் வண்டர்ஃபுல் டென்ஸ் கார்ஸ்பா. தேங்க்யூ.